இந்த டெக்னிக்கை மட்டும் நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் லோனை நீங்கள் சுலபமாக அடைக்கலாம். அதுக்காக உங்கள் பேக்கெட்லேருந்து இஎம்ஐ இப்போ பணத்தை நீங்கள் கட்ட வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதை அடைச்சி ஈஸியாக போகலாம். வணக்கம், ஜிகே வித் ஜிகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஹோம் லோன் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியாவில் தான் எடுப்பாங்க. அதுதான் அவங்களோட ஆசை கனவாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய வட்டி வருமே. உதாரணத்துக்கு ஒரு 48 மாதம் 36 மாதம் கட்ட வேண்டிய லோனை 12 மாசத்துக்குள்ளே கட்டி முடிச்சா, அல்லது ஒரு 6 மாசத்துக்குள்ளே கட்டி முடிச்சோம்னா அதிகமான வட்டி நம்ம பேங்க் கொடுக்க தேவையில்லைன்றது நார்மலாகவே நிறைய பேருக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். இன்னும் ஒரு படி போய் நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க, ப்ரீபேமெண்ட் அல்லது பார்ட் பேமெண்ட் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு க்ளோஸ் பண்ணுற ஐடியாவில் இருப்பாங்க. ஆனால் இந்த பிஸ்னஸ் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ரிச் பீப்புளெலாம் ஒரு லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டெக்னிக்கை நீங்கள் பர்சனல் லோனையும் ட்ரை பண்ண முடியும். அதாவது அவங்க பாக்கெட்லேருந்து பைசா தர மாட்டாங்க, அது ஆட்டோமேட்டிக்காகவே அடைஞ்சிருங்க. ஸோ அது என்னென்னு பற்றி வெளியே நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். கூடவே ஒரு லோன் ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அர்ஜென்ட் பணம் தேவைப்படுதா? ஸோ இந்த லோன் ஆப் யார், அவங்க எவ்வளோ பணம் தராங்கன்னு பார்க்கலாம். இல்லைங்க, ஒரு பர்சனல் லோன் வாங்க போகிற ஒரு பேங்க்கில் இப்போ ஹோம் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு சீக்கிரம் அடைக்கணும் ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜிகே ஜிகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கேட்கப்படுங்க. இது போல் நீங்கள் செய்யும் போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சு பார்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெரிய வரைக்கிறது நான் மறக்க கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த லோன் ஆப்பை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அந்த ஐடியா என்னன்றது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் தரக்கூடிய இந்த ஆப் யாருன்னு பார்த்துடலாம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோஃபின் கார்ப் பர்சனல் லோன் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அலோஸ் கேட்குது. இந்த ஒரு அலோஸ் கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விளம்பரம் அவங்க காட்டுறாங்க. கெட் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் வித் ரியல் டைம் அப்ரூவல் போட்டு ஒரு விளம்பரம், கீழே கெஸ்ட் ஆர்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி கூட கேட்குறாங்க. நீங்கள் மொபைல் நம்பரே கொடுத்துருங்க, லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்த பிறகு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நீட் இன்ஸ்டன்ட் கேஷ் செலக்ட் லோன் அமௌண்ட் வரும். உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 50,000 ரூபாயிலிருந்து 1,50,000 வரைக்குமே காட்டுறாங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு அலோஸ் ரெண்டு விதமான அலோஸ் கேட்கும். அது கொடுத்து முடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேட்குது. ஸோ டேட் ஆஃப் பர்த் கேட்குது, பேன் கார்டு நம்பர் கேட்குது. அது கொடுத்துட்டு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும், டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ். இதே பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்கும். தட் மீன்ஸ் செல்ஃபிங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அவங்க கேட்குறாங்க. அதை கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அலோஸ் கேட்கும். அலோஸ் கொடுத்து முடிச்ச பிறகு பேன் கார்டு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், ஆதார் கார்டு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அது முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் டீட்டெயில் அவங்க காட்டுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், உங்களுடைய பேன் கார்டுக்கு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ கிடைக்கும், அதுக்கு எவ்வளோ இஎம்ஐ அவங்க காட்டுறாங்க. அது நீங்கள் ஓகேங்க எனக்கு சொல்லிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு 1,00,000 ரூபா அல்லது 1,50,000 ரூபா சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. 3 மாதத்துக்குள்ளான பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. உங்களுக்கு வருமானம் அதில் காட்டப்பட வேண்டும். எலிஜிபிலிட்டி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 21 வயதுலேருந்து 58 வயது உடைய அனைத்து இந்திய குடும்பங்கள் லோன் தருவதாக சொல்கிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்குமே 15,000 ரூபாய்க்கு மேலே சேலரி இருந்தாவே போதும் சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா முன்பு சொன்ன மாதிரி தான், 50,000 ரூபாயிலிருந்து 1,50,000 ரூபாய்க்குமே லோன் தருவதாக சொல்கிறாங்க. 6 மாதத்துலேருந்து 24 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்குமே 25% பேர் ஆனம் வரைக்குமே வரும் சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு வட்டி தான். ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 2.5+ வரும் சொல்கிறாங்க, ப்ளஸ் டாக்ஸும் வரும் சொல்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகம், வட்டியும் அதிகம். 3.3 ஸ்டார் ரேட்டிங் அப்படி போடும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுது என்னன்னா இது என்ன கம்மியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நம்ம பார்க்கலாம். நெகட்டிவை பார்க்கும்போது 2 நாளுக்கு முன்னாடி நான் இஎம்ஐ பே பண்ணிட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு லேட் ஃபீஸ் வந்துருக்கு, ஓவர் டியூ அமௌண்ட் போட்டு ஒரு ஃபீஸ் போட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அர்ஜென்ட் பணம் தேவைப்படுதுன்னா இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த பிரச்சனையில அவங்க சொல்கிறாங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்கா வச்சுட்டு ஒரு 3 நாள் முன்னாடியே இஎம்ஐ பே பண்ணுற ஐடியா தான் பார்த்துக்குங்க. ப்ளஸ் அப்படி எடுத்துட்டிங்கன்னா பணம் தராங்க, பிரச்சனை இல்லை. ப்ராசஸிங் ஃபீஸு வட்டி அதிகமாக தான் போடுறாங்க. இவங்க டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்க்குனாலும் இவங்களுடைய தனியாக வெப்சைட் இருக்கு, அதோட படிச்சுக்குங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமானால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பர்சனல் லோன் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, லோனை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இஎம்ஐ டியூரேஷனை கம்மி பண்ணுவோம். 36 மாதம் 60 மாதம் கட்ட வேண்டியது 12 மாதம் 24 மாதம் குறைச்சிட்டோம்னா வட்டி அதிகமாக கட்ட தேவையில்லை, ஈஸியாக க்ளோஸ் பண்ணிட்டு போகணும் நம்ம நினச்சிட்ருப்போம். இது வந்து நம்ம பிளான் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் இந்த பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் லோன் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்க போகிறதாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டை கூடவே செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 5 லட்சம் ரூபா அவங்களுக்கு லோன் தேவைப்படுது,
ஆனா அவங்க அது அப்ளை பண்ணும்போது 8 லட்சம் அல்லது ஒரு 7 லட்சம் அப்படி பிளான் பண்ணுவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 3 லட்சம் 8 லட்சம் பிளான் வச்சுக்கோங்களேன், 5 லட்சம் அவருக்கு தேவையாக இருக்கும், 3 லட்சத்தை என்ன பண்ணுவார் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். நான் சொல்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு 25 லட்சமோ அல்லது 50 லட்சமோ அல்லது 30 லட்சமோ இப்போ ஒரு லோன் வாங்குறீங்க வீட்டுக்காகனா அப்படியே இருந்து வீடை கட்டக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு போட்டு நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு 25 லட்சத்தை வந்து ஒரு 12 வருஷம் அல்லது 12 வருஷம் கட்ட போறீங்க வச்சிங்களேன், அந்த 5 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டு 12 வருஷம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் 12 லட்சம் கண்டிப்பாக நிற்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 6 அல்லது 7 லட்சம் லாபமாகவே வந்து நிற்கும். இது வந்து பிஸ்னஸ் பீப்புள் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மாதிரி ஆளுங்க என்ன யோசிப்போம் பார்த்தீங்கன்னா பயம், எவனா ஏமாத்திட்டு போயிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்குமே எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் என்ன டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அந்த நாலேஜை நல்லா வளர்த்துக்கணும். ஸோ எஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவரெல்லாம் கிடையாதுங்க, எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட் மேலே ஐடியா கிடையாது, எனக்கு அதுக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருக்குது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயே, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மந்த்லி இன்கம் ஸ்கீமை பொறுத்த வரைக்குமே 4,50,000 வரைக்குமே தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. மாதம் மாதம் அது கொடுக்கக்கூடிய வட்டி பார்த்தீங்கன்னா 7+ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஏன்னா 7 கீழே எதுக்கும் போகலை, 7+ தான் வட்டியாக இருக்கும். ஏங்க எனக்கு பர்சனல் லோன் போன ஒரு வட்டி அதிகமாக இருக்குது, இது 7% வட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் சேஃபாக எதிர்பார்த்தீங்கன்னா கம்மியான வட்டி தான் கிடைக்கும். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 லட்சரூபா லோன் வாங்குறீங்க, 5 வருஷம் நீங்கள் கட்டுறீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வட்டி மட்டுமே 4 லட்சம் எக்ஸ்ட்ரா கட்டியிருப்பீங்க. ஆனால் அதே டைமில் நீங்கள் ஒரு அமௌண்ட் எடுத்து 1 லட்சரூபா அல்லது 2 லட்சரூபா அதை வந்து எடுத்து உங்களுக்கு தேவை 5 லட்சம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 லட்சரூபா தேவை எடுத்து நீங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா 3 லட்சரூபாவை நீங்கள் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் போடுங்க, 5 லட்சரூபா லோன் கட்டிகிட்டே வாங்க. இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் கொடுக்குற பணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டக்கூடிய இந்த வட்டியில் மைனஸ் ஆகும். 4 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல 2 லட்சம் தான் கட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த பணம் வந்து 2 லட்சம் குட்டி போட்டு நிற்கும். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது ஈஸியாக உங்கள் கையில் நீங்கள் லோனை க்ளோஸ் பண்ணும்போது கையில் 2 லட்சரூபா வந்து நிற்கும். ஸோ 4 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல 2 லட்சம்னா உங்களுக்கு 2 லட்சம் லாபம். அப்படி நீங்கள் சேஃபாக பண்ண அப்படி பண்ணலாம். இல்லைங்க எனக்கு இந்த அமௌண்ட் எல்லாம் குழப்பமாக இருக்குது, வேறு எதாவது ஐடியா இருக்குதுன்னா எஸ்ஐபி இருக்குது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. இதை பற்றி நிறைய விதமான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு பெனிஃபிட்ஸ் பற்றி நான் ப்ளே ஸ்டோர் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பொறுத்த வரைக்குமே ஒரு இஎம்ஐ நீங்கள் எடுக்கிறீங்க, மாதம் ஒரு 12,000 நீங்கள் கட்டிட்டு வரீங்க, 25,000 மாதம் மாதம் ஒரு லோனை கட்டிட்டு வரீங்கன்னு சொன்னால் கூடவே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் மாதம் ஒரு 3,000 போட்டு வந்தீங்கனாவே ஒரு 5 வருஷம் கட்ட வேண்டிய லோன் நீங்கள் கட்டி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நல்லாவே உங்களுக்கு டர்ன் ஓவர் கிடைக்கும். மொத்தமாக கட்டின அமௌண்ட்டில் கண்டிப்பாக 3x வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும்ன்றது உறுதியாக சொல்ல முடியும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உங்கள் லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு 3 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நீங்கள் 5 வருஷம் ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா கூடவே போடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம், எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஐடியா கிடையாது நம்பிக்கை கிடையாதுன்னா நீங்கள் மந்த்லி இன்கம் ஸ்கீமை போடலாம். இதில் பெரிய லாபம் இல்லைன்னா கூட உங்களுடைய வட்டியில் நஷ்டம் இல்லாதபடி காப்பாற்றும். மூணாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் இந்த பணத்தை பிரிச்சுக்கலாம் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, எனக்கு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி கட்டிட்டு போகிற மாதிரி ஐடியா இருந்திங்கன்னா இது பண்ணலாம். 5 லட்சம் லோன் வாங்கி அப்படியே நான் யூஸ் பண்ண போகிறேன், ஆனால் லோன் க்ளோஸ் பண்ணுற ஐடியா இருந்தவங்க நீங்கள் எஸ்ஐபி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி மாதம் மாதம் 2,000-3,000 கட்ட முடியும். ஸோ இந்த 3 முக்கியமான விஷயம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லோன் வாங்குறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய காரியங்கள், இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக உங்க லோனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சமாக மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம் வணக்கம்.